ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் கமெண்ட்ரி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் லக் ராயலில் எஸ்பிஐ வெக்கேஷன் நினைக்கிறேன் ஒரு பண்டில் விட்ருக்காங்க. அது என்னென்ன பண்டில், உள்ள என்ன காஸ்ட்யூம் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஷேர் பண்ண மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ கூட போகலாம். அந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்கு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். பாத்தீங்களா, நானும் எவ்வளவோ ஸ்பின்லாம் கொடுத்து பார்த்துட்டேன். அந்த காஸ்ட்யூம் வர மாதிரி தெரியல. அந்த காஸ்ட்யூம்னும் பெரிய அளவில் இல்லை, பட் ஓகே, நல்லா இருக்குது. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்பிஐ வெக்கேஷன் பண்டில்னு எழுதியிருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து அந்த பின்னாடி கடல்கரெல்லாம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வரும், நானும் பார்க்குறேன், வரமாட்டேங்குது. ஒரே தடியாக நம்ம ஸ்பின்னை 10 கொடுத்துடலாமான்னு பார்த்துட்டு அதையும் கொடுத்து பார்த்துட்டு அதுவும் வரல. சரி, இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம வந்து காயின்ஸில் இறங்கிடுவோன்னு 3000 காயின்ஸு ஸ்வாகா பண்ணி விட்டேன். 10+1 ஸ்பின்னு பண்ணி விட்டு கங்க்ராச்சுலேஷன் வரும்னு பார்த்தா வர்ற மாதிரி தெரியல. சரி, இன்னும் கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன். கொடுத்து பார்த்தா கங்க்ராச்சுலேஷன் அப்புறம் ஒரு தடியாக வந்துச்சுங்க. அது வந்ததுக்கப்புறம் சரி, எனக்கு ஒரு மாதிரி வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு. ஓகே, நீங்களே பாருங்கள், அது வந்துருச்சு. பார்த்தீங்களா, நம்ம இடுப்புல கையை வச்சுட்டு சைடாக போஸ்ட் கொடுக்கும். ஓகே, இந்த காஸ்ட்யூம் நான் ஒன்றும் பெரிய அளவில் குறை சொல்ல மாட்டேன், பட் என்னடா கிரீனாக மைண்ட் வாய்ஸா, பார்த்துக்கிறேன். சரி விடுங்க, எனக்கு பாவம் தானே, விடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணியிருக்கலாம், கமெண்ட் பண்ணியிருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா பண்ணணும், ஒரு சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஒரு ஃபன்னாக பேசி உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஒரு கேம் பிளேயில் என்னால் போட முடியும். ஸோ இந்த காஸ்ட்யூமை போட்டு நானும் ட்ரைனிங்குள்ளே போனேன். இவனா ஃப்ரெண்டு கிடைக்கிறானா அப்படின்னு பேனெல்லாம் தூக்கிட்டு போனேன் தோசை போடுறதுக்கு. அப்படின்ட்டு பார்த்தா அவனும் ஃப்ரெண்டு கிடைக்கிற மாதிரி தெரில. சரி டேய், நீயாச்சும் ஃப்ரெண்டு கிடைப்பியாடான்ட்டு ஆடாமல் பார்த்து கேட்க, அவனை சுட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் ஏதோ டே நின்றுட்டு இருக்கான் 2 AK வச்சு. நானும் காலெல்லாம் சுடுறேன், டேய் ஏன்னா நின்றுக்கிட்டே இருக்க, உட்காரா நம்ம பேசலாம் அப்படின்ட்டு காலெல்லாம் சுடுறேன். அவன் என்னமோ 2 AK வச்சுன்னு மொச்சு மொச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி போடாடேன்ட்டு நானும் அப்படியே தோசை பேனை அந்த பேனை எடுத்துகிட்டு போனேன் தோசை சுடுறதுக்கு. பேன்தான் கையில் இருக்குல்ல, ஏதோ சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனேன். வழியாக உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் நான் தோசை சுட மாட்டேன்ட்டு அந்த அக்கா சொல்லிடுச்சு. ஏய் ஏன்டா நான் நான் சுட போய் அப்படியே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வாங்க போகிறேன்டா அப்படின்ட்டு கிளிய அக்கா சொல்லிட்டாங்க. இந்த காஸ்ட்யூம் போட்டிலேருந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, மதிக்கவும் மாட்டுறாங்க. டப்புன்னு ஒரு ஹெட்டு வாங்கிச்சு. நம்ம சொன்னேன், இவ்வளோ சொன்னேன், என்ன ஆச்சுருக்கீங்களே, போய் தோசை சுடுங்களா, சுடலாமே, நானும் சாப்பிடுவேனேன்னு சொன்னேன். இல்லை நான் சுட தான் போகிறேன் அப்படின்ட்டு போய் நின்னாங்க. நாம் என்ன சொல்கிறது, அதோட ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே. பிளேயர்ஸ் இல்லை, சாரி கேரக்டர்ஸ். அவங்க வேலை சொல்கிறது சாகுறது, அதை ஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. மற்றபடி அவங்களுக்கு நம்ம எந்த இதுவுமே பண்ண தேவையில்லை. ஆப்ரேட் மட்டும் போதும், அவங்க மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எந்த பண்டில் இப்போ டாப்பப்பே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட எல்லாமே கேட்டுட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த பண்டில் வாங்கிட்டு என்னால் யார் கூடயுமே எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே போய் விளையாட முடியல. ஏன்னா எல்லாருமே கிக் அவுட் பண்ணிடுறாங்க, இந்த பண்டில் இந்த காஸ்ட்யூம் ஏன் போட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ எது வந்தாலுமே தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.